வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் வந்து நம்ம வாழை மரத்தோடைய ரகசிய மாந்திரிக முறைகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதாவது வாழை மரத்தை என்னென்ன நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு நம்ம வாழை மரத்தை ரொம்ப ரொம்பவே யூஸ் பண்ணலாம் சில மாந்திரிக விஷயங்களுக்கு அது ரொம்பவே பயன்படும் நிறைய விஷயங்கள் அதாவது நம்மளுக்கு இருக்கிற நோய் விலகிறதுக்கு திருமண தடை குழந்தை பாக்கியம் பெறுறதுக்கு தரித்திரங்கள் விளங்குறதுக்கு பித்ருதோஷம் விளங்க பிள்ளை வரம் பெற இப்படி நிறைய விஷயங்களுக்கு வந்து வாழை மரத்தை நம்ம ஒரு பரிகார முறையாக யூஸ் பண்ணலாம் அது எப்படி அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பிள்ளை வரம் பெறுவதற்கு எப்படி வாழை மரத்தை எப்படி யூஸ் பண்ணோன்னா ஒரு வாழைப்பயத்தை குலையாக தள்ளும் வாழை மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த மரம் வாழைக்குலை தள்ளுவதற்காக முளைவிடும் வேலையில் ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல நேரத்தில் அந்த வாழை மரத்தின் வடக்கு திசை உள்ள வேறு பகுதியில் சிறு குழி எடுத்து மூன்று அங்குலம் உள்ள ஒரு வளம்பொரி சங்கை வடக்கு திசை நோக்கினார் போல் குழியினுள் வச்சு பசும்பால் ஊற்றி குழியை மூடிவிட வேண்டும் அதாவது குழந்தை இல்லாமல் இருக்கவங்க இல்லையா பிள்ளை வரம் வேண்டி அவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து இந்த பரிகாரத்தை செய்ய அவங்களுக்கு நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்கும் மறுபடியும் உங்களுக்காக ஒன்று தடவை சொல்கிற நண்பர்களே நல்லா குழத்தள்ள போகிற ஒரு வாழை மரம் ஓகேங்களா அந்த வாழை மரத்தை தெரிஞ்சுக்கோங்க நல்லா அது குழத்தல்றதுக்கு முன்னாடி பிஞ்சு ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா அந்த ஸ்டேஜில் அந்த மாதிரி மரத்தை எடுத்துக்கோங்க அதை ஒரு நல்ல நாளில் ஒரு வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி நாளில் என்ன பண்ணுங்கள் அந்த வாழை மரத்தோடைய வடக்கு திசை உள்ள பகுதி வடக்கு திசை எந்த சைடுன்னு பார்த்துக்கோங்க அந்த வடக்கு திசை உள்ள வேறு பகுதி பக்கத்தில் ஒரு சிறு சின்னதாக ஒரு குழி ஒரு சின்ன வந்து ஒரு மூன்று அங்கலும் உள்ள ஒரு சின்ன ஒரு வளம்புரி சங்கை நீங்கள் வடக்கு தூக்கி அதை வைக்கிற மாதிரி அந்த சங்கை உள்ள வச்சு புதைக்க புதைச்சிட்டு அந்தக்கு பசும்பால் ஊற்றி நீங்கள் அந்த குழியை மூடிடும் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு குழந்தைபுரம் வெகு விரைவில் கிடைக்கும் பிள்ளைவரம் அடுத்தது வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு எல்லாம் விரைவில் நிறைவேற என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழைப்பழத்தை குலையாக தள்ளும் அதே மாதிரி வாழை மரத்தை தேர்ந்தெடுத்து ஒரு முகூர்த்த நாளில் சுப வேலையில் அதன் வேறு பகுதியில் சிறு குழி எடுத்து வளம்புரி சங்கை கிழக்கு முகமாக உதைக்க வேண்டும் அப்புறம் அந்த பின்பு அந்த வாழை மரத்தின் வேறு பகுதியில் சங்கு இருக்கும் இடத்தில் தினம் சிறிது பாலை ஊற்றி நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு நீங்க ஊற்றிட்டு வர வாழை மரத்திற்கு இஷ்ட தெய்வத்தை நினைத்து தூப தீபம் காட்டி பூஜிட்டு வர வேண்டும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல முகூர்த்தனால வேலையில் அந்த சங்கை எடுத்து மூன்று வித அபிஷேகங்கள் செய்து தூப தீபம்லாம் காட்டி பூஜை வைத்து வழிபட்டு வந்தோம்னா நாம் வேண்டிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் விரைவில் நடைபெறும் குடும்ப சுபீட்சம் பெருகும் பணம் வீண் விரயம் ஆகாது தெய்வ குறைகள் விலகும் குளம் விருத்தி அடையும் அருமையான ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் சரிங்களா இதை பண்ணுங்க வியாபாரம் விருத்தி ஆகறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே தாங்க பௌர்ணமி நிகழ்வு ஒளியில் சுக்கர ஓரை வேலையில் வடக்கு பக்கமாக உள்ள வாழை மரத்தின் வேரை நகமும் இரும்பு கத்தியும் படாமல் எடுத்து கஸ்தூரி மஞ்சளில் சேர்த்து சிகப்பு நூல் கட்டி கருப்பு வெற்றிலையில் மடித்து தொழில் நடக்கும் இடத்துல வைக்க பணம் வைக்கும் பெட்டியில் வைத்து சாம்பிராணி காட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் விருத்தி அடையும் புரியுதா உங்களுக்கு வடக்கு பக்கமாக உள்ள ஒரு வாழை மரத்தின் வேரை எடுத்து கஸ்தூரி மஞ்சளில் சேர்த்து ஒரு சிகப்பு நூல் கட்டி அதில் வந்து கருப்பு விற்றில மடித்து வச்சுக்கிட்டோம் நடக்கும்போது இது எவ்வளோ காரியங்கள் நடக்கும் அடுத்தது அன்னதரித்திரம் விளங்க அதாவது அச்சை சக்தி மிகுந்த இந்த வாழை மரத்திற்கு மற்றொரு மகத்தான பெருமை உண்டு அட்சை திதி அன்று புதிய தங்கம் வாங்கச் செய்து இந்த ப இந்த பதிவை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் மஞ்சக்கல்ல துணியில் கட்டி அதை கிழக்கு முகமாக நின்று அந்த ஆபரணம் மூட்டையை வாழை மரத்தில் கட்டி தூப தீபம்லாம் காண்டி சாம்பரானெல்லாம் புகையிட்டு பூஜை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆபரணங்கள் தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கும் அதே போல் நெல் மணிகளை கட்டி பூஜித்து அரிசி முட்டையில் போட்டு வச்சிங்கன்னா அன்னதரித்திரம் விலகும் ஸோ ரெண்டு வகையான பரிகாரத்தை நீங்கள் அங்கேயே பண்ணலாம் அடுத்து உங்களுக்கு செல்வம் மேலும் மேலும் பெருகிட்டே இருக்கணுமா என்ன பண்ணுங்கள் சம்பள பண்ணத்தை வந்து ஒரு சுபயோக ஒரு அந்த வாழைப்பூ இதில் வச்சு வீட்டை ஒரு பூஜை அறையில் வச்சு பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் வாழைப்பூவில் அந்த பணத்தை வச்சு வீட்டில் பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலும் நல்ல பலன் தரும் நான் வந்து உங்களுக்கு போன பதிவிலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அடுத்தது குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு என்ன பண்ணுனா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் கடவுளுக்கு பஞ்சாமிர பஞ்சாமிரத அபிஷேகம் செய்வித்து வாழைமறை கன்றை தானமாக கொடுக்கலாம் பின்பு கோவிலுக்கும் வரும் பெண்களுக்கு வாழைப்படங்களை தானமாக கொடுக்கலாம் ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளில் இரட்டை வாழைப்பழத்தை கோவிலில் உள்ள ஏதாவது தெய்வத்திற்கு படைத்து பின்பு வீட்டிற்கு எடுத்து வந்து அந்த பழத்தின் தோளில் உள்ள சதையை நகம்படாமல் சுரண்டி எடுத்து காய்ச்சிய பாலில் போட்டு சுத்தமான தேன் கலந்து கணவன் மனைவி இருவரும் பருகிய பின் ஒன்று சேர்ந்தால் குழைந்து பாக்கியம் கிட்டும் இது நிறைய நூல்களில் நிறைய பழைய சித்தர்கள் குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிகார விஷயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சர்வ தரித்திரங்கள் எல்லாம் விலகிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமையில் பிரம்மமுகூர்த்த வேலையில் வாழை மரத்துடைய வேறு பகுதியில் அதாவது அரை அடிக்கு மேலே உள்ள ஒரு மூங்கில் கூச்சில் குத்தினால் வாழை நீர் கங்கை நீர் அந்த வாழை நீர் வலியும் இல்லையா அந்த நீரை ஒரு மண் பாத்திரத்தில் பிடித்து கடல் நீருடன் கலந்து வீடுகளில் தொழில் கூடங்களில் நம் மீதும் தெளித்து கொண்டு வந்தால் சர்வ தரித்திரமும் விலகும் வாழைமரத்தை வெட்டினாலோ அல்லது குத்தினாலோ அதிலிருந்து வடியும் நீர் கங்கை நதி நீருக்கு சமமானதுங்க கைலாய கங்கை நீரில் மிதந்து கொண்டுதான் விஸ்வகர்மாவை நோக்கி தவம் புரிந்தது இதற்கு காரணம் இது சர்வ தரித்திரம் வாழை வாழைமறித்து வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு திருமண தடை விலகிறதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா திருமணம் தடைப்பட்ட பெண்கள் வாழைப்பு இதழில் வந்து மூன்று குண்டு மஞ்சளை வைத்து முடிந்து வாழை நாரினால் கட்டி முடியிட்டு வாழை மரத்தின் இலை கொலை தள்ளும் இடத்தில் வைத்து கட்டிவிட வேண்டும் இது போன்று மூன்று சஷ்டிக்கு திதிக்கு அன்னைக்கு செஞ்சுட்டு வர விரைவில் திருமணம் நடைபெறும் அதைப் போல் ஆண்கள் குண்டு மஞ்சளுக்கு பதில் கொட்டைப்பாக்கு வைத்து கட்ட வேண்டும் அடுத்தது கடைசியாக வந்து என்னன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தரித்திர நோய்கள் பிணிகள் எல்லாம் விலகிறதுக்கு என்ன பண்ணனா அமாவாசை தீதி இல்லைன்னா தேவிரி அஷ்டமி இந்த ரெண்டு தீதியில் மூன்று வாழைப்பூக்களை எடுத்து சூரியன் மறையும் வேலையில் இரண்டு மணிக்கு மேல்பட்டு கடலில் குளித்து விட்டு தம் உடலில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் படும்படி தடவி விட்டு தாம் அணிந்திருக்கும் சட்டை அல்லது பனியன் பெண்ணாக இருப்பின் ஜாக்கெட் மற்றும் புடவை போன்ற துணிகள் மூன்று பூக்களையும் கட்டி கடலில் வீசிவிட வேண்டும் இப்படி செய்தால் நம்மை பிடித்த தரித்திர பிணைகள் விலகிவிடும் நீங்கள் வந்து நிறைய இடத்துல யோசிக்கலாம் சில இடத்துல கடலில் குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூ மதந்து வந்து இருக்கும் அது எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க இப்படி திருஷ்டி செஞ்சு தூக்கி போட்டது தான் இதனால நீங்கள் நோட் பண்ணுங்கள் அமாவாசை அன்னைக்கு தேவிர மஷ்டம் அன்னைக்கு கடலில் சில விஷயங்கள் இந்த இடத்த நீங்கள் பார்க்க முடியும் இந்த வாழைப்பூ இலை மிதக்கிறது வாழைப்பூ மிதக்கறதெல்லாம் அந்த கரோரங்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியும் காரணம் அந்த நேரங்களில் அவங்க திருஷ்டி கழிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இது நிறைய இடத்துல நீங்களால் பார்க்க முடியும் இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பீச் சைடு போகும்போது உங்களுக்கு தெரியும் இது இந்த பரிகாரங்கள் எல்லாமே சில பேர் இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்க சில தாந்திரிகமாக ரகசியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் இது வந்து நேர்களுக்காக நம்ம சொல்கிறோம் நேரத்தில் இது போன்ற இன்னும் நிறைய குறிப்புகள் நமக்காக காத்துட்டு இருக்கின்ற தொடர்ந்து நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ண புது பண்ணாதவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்